ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவர் ஸ்டாக். நான் உங்கள் கோபிநாத். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எஸ் ஆஃப்கோர்ஸ் மலங்கௌரி பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்து. மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றனால ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து தேர்த்த முடியாது அப்படின்னால மதன் கௌரி வரலைன்னு சொல்லிடுறேன். வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நேராக ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சு. நீங்கள் எனக்கு தேவையில்லை, நீங்கள் எனக்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்னுடைய அப்பா மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. மதன் கௌரியோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வருது, இருட்ட ஆரம்பிக்குது, கை காலெல்லாம் விட விடன்னு உதறது, கண்ணில் இருந்து தண்ணி அவ்வளோ தண்ணி கொட்டவும் ஆரம்பிச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே மதனுக்கு தன்னுடைய அம்மாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சு. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அவங்க காலேஜில் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி டூர் பிளான் பண்ணும்போது அந்த டூர் கோவா போகலாமா இல்லை எங்கேயாவது வேறு எங்கேயாவது வெளியே போகலாமான்னு பிளான் பண்ணியிருக்கோமோ எல்லாம் கோவா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பைசாவும் வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பைசா வசூல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா மதன் கௌரி தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றனால ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கேட்க முடியாது அப்படின்னா மதன் கௌரி வரலைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி வரலன்னு சொன்னதுக்கப்புறமா மதன் கௌரி வீட்டுக்கு போகிறான். ஸோ இங்கே போயிட்டு அவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்கம்மா இந்த பாருங்க என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க கோவா போயிருக்காங்க, என்னால் ஏன் போக முடியல, நான் நம்ம வீட்டில் பணம் இல்லை அதனால் நான் போகல அப்படின்னு நான் சொன்னேன், ஏன்னா இப்போ அவங்க அங்கே போய் என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்கம்மா, எனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு இவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு, இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகட்டும், நம்ம ஒரு நாள் நம்மக்கிட்ட பணம் வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம இதை விட கொஞ்சம் பெருசாக பெரிய லெவலில் கூட நம்ம டூர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவில் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இருந்தாலும் மதன் கௌரிக்கு அது மனசு ஏற்றுக்கவே இல்லை. அப்புறம் அவங்க அப்பாக்கிட்டையும் போகிறான், அவங்க அப்பாக்கிட்டையும் போய் கேட்குறாங்க, அவங்க அப்பாவும் இதே தான் சொல்கிறாங்க, ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா நம்ம தனியாக ஃபேமிலி டூர் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம பாட்டுக்கு போகலாம், நீ எங்கெங்கே போகலான்னு சொல்லி அங்கே எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு போகிறேன் பா உன்னை அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இந்த பேச்சுவார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நேராக ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. சண்டை வந்ததுக்கப்புறமா இது மிகப்பெரிய ஒரு சண்டையாக மாறி மதன் கௌரி நான் வீட்லேயே இருக்க மாட்டேன், உங்களால் தான் நான் இன்றைக்கி அந்த டூரை மிஸ் பண்ணேன், உங்களால் தான் நான் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணேன், ஸோ இனிமேல் நீங்கள் எனக்கு தேவையில்லை, நீங்கள் எனக்காக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்னுடைய அப்பா மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சண்டை கட்டி மதன் கௌரி வீட்டை விட்டு வெளியே வரான். ஸோ அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே எங்கே போகிறதுன்னு தெரில, எங்கே வரதுன்னு தெரில, எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரில, சாப்பிட்றதுக்கும் வழியில் தூங்குறதுக்கும் வழியில் அப்படி இருக்கும்போது தான் தன்னுடைய காலேஜ் ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டல் ரூமில் தங்கிறதுக்கு போகிறான். ஸோ இப்போ ஹாஸ்டல் ரூமில் தங்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்டதெல்லாம் அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, மதன் கௌரி ஃபோனை எடுக்கவே கிடையாது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் ஹாஸ்டலில் லீவ் விடுறாங்க, லீவ் விடும்போது மதன் கௌரி ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா மதன் கௌரியோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வருது. ஸோ அந்த எஸ்எம்எஸ்ஸை பார்த்த மதன் கௌரி அந்த இடத்துல அப்படியே கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிக்குது, கை காலெல்லாம் விட விடன்னு உதறது, கண்ணிலிருந்து தண்ணி அவ்வளோ தண்ணி கொட்டவும் ஆரம்பிக்குது. ஸோ அப்படி அவ்வளோ தண்ணி கொட்டும்போது அந்த எஸ்எம்எஸ்ஸில் என்ன வந்திருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு மதன் கௌரிக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை படித்து பார்க்கும்போது தான் ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் மாடியிலிருந்து கீழே குதித்து இறந்து போயிடுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ இதை பார்த்த மதன் கௌரிக்கு பக்குன்னு, அந்த பெண் வந்து ஒரு ஸ்கூட்டி பெப்ளஸ் வச்சுருக்காங்க, அதனுடைய கலர் க்ரீன் கலர் அப்படின்னு அந்த ஃபோட்டோவையும் அனுப்பிடுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே மதனுக்கு தன்னுடைய அம்மாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது. உடனே இவன் எல்லா கடவுளையும் கூப்பிட்றான், தான் வேண்டாத கடவுள் எல்லாத்தையும் கூப்பிட்றான், கடவுளே தயவு செஞ்சுட்டு எங்கள் அம்மாவாக இருந்துடக்கூடாது, நான் இவ்வளோ நாள் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கதறான். கண்ணிலிருந்து தண்ணி அப்படி ஏகப்பட்ட தண்ணி கொட்டுது, ஆனாலுமே அவனுக்கு எந்த ஒரு என்ன நடக்குதுன்னே தெரில. உடனே இந்த மெசேஜை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் எடுக்கல. ஸோ அப்படி எடுக்காதப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம், அவங்க அப்பா சுத்தமாக ஃபோனை எடுக்கல. சரி அப்பாவுக்கு பண்ணிட்டு என்ன நம்ம அம்மாவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான், ரிங் ஆகுது. ரிங் ஆகும்போது அந்த மதன் கௌரி மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா எங்கள் அம்மா தான் அட்டன் பண்ணணும், எங்கள் அம்மா அட்டன் பண்ணணும், எங்கள் அம்மா அட்டன் பண்ணணும், எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே ஃபோனு ரிங் பண்ணுறான். ஃபோனு ரிங் ஆகுது, ஆனால் அந்த எண்டிலிருந்து ஃபோன் யாருமே எடுக்கலை.
ஸோ இருந்தாலும் மறுபடியும் ஃபோனை ரிங் பண்ணுறான். ரெண்டு மூணு டைம் ஃபோன் மறுபடியும் கண்டினியூஸாக அடிக்கிறான், யாரும் எடுக்கலை. அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. ஸோ இதை பார்த்த உடனே மதன் கௌரிக்கு இன்னமும் பயம் வருது. பயம் வந்ததுக்கப்புறம் அப்படியே கண் இருட்ட ஆரம்பிக்குது, கையெல்லாம் விட விடன்னும், மொபைல் ஃபோனும் கீழே விழுகுது. மதன் கௌரியும் மயங்கி அந்த பஸ்ஸுலேயே அப்படியே கீழே விழுகிறான். ஸோ அப்படி விழுந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்குறாங்க. தூக்கி தண்ணி தெளிச்சு விட்டு அவனை எழுப்பி விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது மதன் கௌரி இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களோட வீட்டுக்கு. ஸோ அந்த 10 நிமிஷம் மட்டும் தான் அமைதி காத்து எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த மதன் கௌரிக்கு அடுத்த 5வது நிமிஷம் ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் கால் வேறு யாருக்கிட்ட இருந்தும் இல்லை, அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் வருது. அவங்க அப்பா கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தோடனே அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி ஃபோனை காதுலையும் வைக்கிறான். வச்சதுக்கப்புறமா அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. நீ முத கிளம்பி நேராக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதன் கௌரி, அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, அம்மா எங்கே, நான் ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க, அம்மாவுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு எனக்கு இந்த மெசேஜ்லாம் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்குறான். நீ எதுவுமே பேசாத, நீ வீட்டுக்கு வா, நம்ம வீட்டுக்கு வா, எதாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனையும் கட் பண்ணுறாங்க. மதன் கௌரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு மதன் கௌரி வீட்டுக்கும் போகிறான். ஸோ அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க அப்பாவும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, நான் எதிர்பார்த்த மாதிரியோ கட்டிலில் படுத்துக்கிட்டு கிடையாது. நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க, நல்லாவே தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த மதன் கௌரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏகப்பட்ட சந்தோஷம் வருது. ஸோ இதை பார்த்துட்டு, ஏமா நீ எனக்கு ஃபோன் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகவும் செய்கிறான். இனிமேல் நான் ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பேன், இனிமேல் நீங்கள் எனக்கு நல்ல அம்மாவாக இருங்க, நீங்கள் எது சொன்னாலும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததில் இருந்து மதன் கௌரி தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் எவ்வளோ கேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வர்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பேரண்ட்ஸ் சரிங்களா, தாய் தந்தை இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாராலையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கவே முடியாது. ரெண்டாவது பட்சமாக ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வாழ்க்கையில் எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, பணத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, மற்றவங்களுடைய அன்பை கண்டிப்பாக சம்பாதிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை 4 பேர்த்துக்கு உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி அப்போ முடிவு பண்ண அந்த மதன் கௌரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறான். எவன்டா என் ஃபேஸோட கேமரா பேசலன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் ஸ்டார்ட் பண்ண மதன் கௌரி இன்னைக்கு அவர் ஃபேஸ் தெரியாத யூடியூப் பேஜே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் உயர்ந்து வளர்ந்துருக்கிறான் அப்படின்னா, அதுக்கு காரணம் அவருடைய தப்பை சரி செஞ்சுக்கிட்ட விதம் தான். ஸோ இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்கலாம், ஏகப்பட்ட தவறுகளும் செஞ்சுருக்கலாம். ஸோ அது தப்புன்னு தெரியாத வரைக்கும் நமக்கு தப்பு கிடையாது. ஆனால் தப்பு தெரிஞ்சு நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு தப்பை தான் நம்ம இனிமேல் பண்ணாமல் இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு திருநங்கையாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு சின்னதாக ஒரு மனசு உருகுற ஒரு திக் திக் நிமிடங்கள் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம அம்மா அப்பா கிட்டையும் முடிஞ்சளவுக்கு அன்பையே காட்டுவோம். ஸோ நம்ம அன்பை வச்சா நமக்கு அன்பு தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த அன்பை கட்டிங்க அப்படின்ற ஒரு பழமொழியோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே ஒரு லைக் பட்டன் அமுத்திட்டு இந்த வீடியோ பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.